இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். 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 ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாய் இருக்கின்றேன், ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காதவாறு பார்த்து கொள்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டே நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 4வது பிரிவு, பிரிவு 4 வாக்குகள் 16-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசையாவினுடைய சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்திலே இருந்தவர்களினுடைய கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நாமூரிலே நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம்முடைய சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன், இறைவாக்கினர் எவரும் தன்னுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்திலே 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும்
பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்திலே வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்திலே இஸ்ராயலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அந்த ஊரிலே அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் மேல் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.